பத்து தல படத்தை பார்க்க காத்திருப்பதா பிக் பாஸ் வின்னர் நடிகர் ஆரி தெரிவிச்சிருக்காரு. 2017 கன்னடத்தில் நாரதன் இயக்கத்தில் சிவராஜ்குமார் ஸ்ரீமுரளி உள்ளிட்டோர் நடிப்பில் ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி பெற்ற படம் மஃப்டி. இந்த படத்துடைய தமிழ் ரீமேக்கையும் நாரதன் தான் இயக்கிட்டு இருந்தாரு. தொடர்ந்து தாமதமானதால் தனது அடுத்த படத்தில் பிஸி ஆயிட்டாரு நாரதன். இதனால் மஃப்டி தமிழ் ரீமேக் பணிகளில் சிக்கல் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்தின் இயக்குனர் கிருஷ்ணா ஒப்பந்தம் செய்யப்பட்டு மீண்டும் படப்பிடிப்பை தொடங்கியிருக்காங்க. பத்து தலன்னு பெயரிட்டிருக்க இந்த படத்தில் நடிகர் சிம்பு, கௌதம் கார்த்திக், பிரியா பவானி சங்கர், கலையரசன், டிஜே அருணாச்சலம் உள்ளிட்ட பலரும் நடிச்சிட்ருக்காங்க. மாநாடு படத்தில் கவனம் செலுத்தி வரும் சிலம்பரசன் அதை தொடர்ந்து பத்து தல படத்துக்காக தேதிகள் ஒதுக்கியிருப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த படத்தின் இசையமைப்பாளராக ஏஆர் ரஹ்மான் ஒப்பந்தம் செய்யப்பட்டு சமீபத்தில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் வெளியிட்டிருந்தாரு. பத்து தல ஃபர்ஸ்ட் லுக்கை குறிப்பிட்டு தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவிச்சிருக்க நடிகர் ஆரி அர்ஜுனன், நெடுஞ்சாலை இயக்குனர் கிருஷ்ணாவின் அடுத்த படமான பத்து தல படம் வெற்றியடைய எனது வாழ்த்துக்கள். சிம்பு, கிருஷ்ணா, கௌதம் கார்த்திக் ஆகியோருடைய ஆட்டத்தை காண காத்திருக்கேன் அப்படின்னு நடிகர் ஆரி சொல்லியிருக்காரு. இயக்குனர் கிருஷ்ணா இயக்கத்தில் நெடுஞ்சாலை படத்தில் நடிகர் ஆரி தான் ஹீரோவாக நடிச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது.